தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி துர்காலட்சுமி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியுடைய பரிபூர்ணமான சிறுவலெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இப்பொழுது அன்னை பராசக்தியினுடைய இந்த நவராத்திரி விரத பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சரஸ்வதி பூஜை, முன்னைய காலங்களிலே இந்த சரஸ்வதி பூஜை நடைபெறுகின்ற பொழுது அனைத்து பாடசாலைகளிலே கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே கலைக்கூடங்களிலே கலாச்சார நிலையங்களிலே ஒரு அமோகமான விழாவாக கலை விழா பாணி விழா சரஸ்வதி பூஜை என்கின்ற வகையிலே சிறப்பாக அந்த பாடசாலையிலே நடைபெறுகின்ற பொழுது இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த நவராத்திரி நாட்களிலே இந்த துர்காலட்சுமியின் சரஸ்வதியை பற்றிய அவருடைய இந்த இளம்பராயத்திலே இருந்தே அவர்களை இந்த பேச்சு திறன் வர வைக்கின்ற வகையிலே பாடசாலைகளிலே பேச்சுகள் பேச்சு போட்டிகள் அதை பற்றிய உரைகளாற்றுவது கீதங்கள் இசைப்பது பாடல்கள் பாடுவது அனைத்து மாணவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த சகலகலாவல்லி மாலை என்கின்றதாகிய இந்த கலைவாணிக்குரிய இந்த பாடல்களை பதிகங்களை தேவார் திருவாசகங்களை எல்லோரும் சேர்ந்து பாடி ஒரு ஆனந்தமாக எல்லோரும் அந்த பாடசாலைகளிலே கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே அழகான முறையிலே இந்த சமய கலாச்சார உடைகளோடு இந்த பள்ளிக்கூடங்களில் நடைபெறுகின்ற இந்த கலை விழா பாணி விழா சரஸ்வதி பூஜையிலே ஏனைய காலங்களிலே பாடசாலைக்கின்ற சீருடை இந்த சரஸ்வதி பூஜை இந்த வாணி விழா காலங்களிலே நமது சமய கலாச்சார உடைகளோடு அங்கே சென்று அந்த கலை நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டிகள் பாட்டு போட்டிகள் நாடகங்கள் கவிதை போட்டிகள் இன்னொரு என்ன சிறப்பான இந்த கலையம்சங்களோடு கூடியதாக இந்த கல்லூரிகளிலே பாடசாலைகளிலெல்லாம் நடைபெறுகின்ற காலங்கள். இந்த அசாதாரண சூழ்நிலை இவையெல்லாம் முடியாது. எனவே வீடுகளிலே இந்த பூஜை வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றவர்கள் அருகிலே உள்ள ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு ஐந்து பேராக சென்று வழிபாடு செய்யலாம். வீட்டிலே நீங்கள் சுவாமி அறையிலே சரஸ்வதி படம் அந்த படத்துக்கு முன்னாலே படிக்கின்ற பிள்ளைகளெல்லாம் உங்களுடைய பாட புஸ்தகங்களை வைத்து சாம்பிராணி தூபமிட்டு சரஸ்வதியை வேண்டி பிரார்த்திப்பது, நாம் கலைத்துறையிலே உள்ளவர்கள் இசைத்துறையிலே உள்ளவர்கள் அந்தந்த கருவிகளை ஆயுதங்கள் ஆயுத பூஜை என்கின்ற வகையிலே தவில் நாதஸ்வரம் மிருதங்கம் ஹார்மோனியம் வீணை வயலின் தம்பூரா தபேலா என்னென்ன வாத்தியங்களெல்லாம் நாங்கள் வாசிக்கிறோமோ அவையெல்லாம் அங்கே வைப்பது. அதேபோல் அவரவர் என்னென்ன தொழில் செய்கின்றார்களோ எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் பேனாக்களை புஸ்தகங்களை முன்னே வைப்பது அவரவர் அந்தந்த தொழில் செய்கின்ற இடத்திலே தொழிலாளிகள். அதேபோல் வாகனங்களை திருத்துகின்றவர்கள் அந்தந்த ஆயுதங்களை அங்கே வைத்து ஆயுத பூஜை என்கின்ற வகையிலும்
இந்த சரஸ்வதி பூஜையிலே கடைசி நாளிலே இந்த ஆயுத பூஜை செய்து கொள்வார்கள். இவ்வாறு இந்த விசேஷமான சக்தி வழிபாடோடு கூடியது இந்த நவராத்திரி. இது பல்வேறு கொண்டாட்டங்களோடு கூடியதாக முன்னைய காலங்களிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. இப்பொழுது அசாதாரணங்களிலே அவையெல்லாம் நமக்கு சற்று பெரிய அளவிலே நடத்த முடியாவிட்டாலும் மனதளவிலே இறைவனை பிரார்த்தித்து இந்த பூஜை வழிபாடிலே கலந்து பகி விரைவிலே இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் இந்த உலகை விட்டு நீங்கி மீண்டும் முன்னைய காலங்கள் போல் நாங்கள் இந்த நவராத்திரி விழாக்கள் ஆலய உற்சவங்கள் கலந்து கொள்ள வேண்டும். பாடசாலைகளிலே இவ்வாறான கலை விழாக்கள் இசை விழாக்களிலே கலந்து கொள்ள வேண்டும். பாடசாலையிலே இந்த படிப்புகள் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணங்களை இந்த சரஸ்வதி பூஜை நாளிலே நாமும் கலைவாணியிடத்திலே பிரார்த்தித்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.